ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த டிராமாவுடைய 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தன் நிறைய சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறான். அந்த சின்ன பசங்க கையிலெல்லாம் கன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாரையும் 4 டீமாக பிரித்து அந்த காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த சின்ன பசங்களில் ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க கையிலையும் கன் இருக்குது. ஒரு மரத்துக்கு பின்னாடி உக்காந்து யாரையோ ஷூட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க. இறந்து போனவனுடைய செல்போன்ல இருந்து யாரோ பேசிட்டு இருக்காங்க. யுரா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் புல்லட் மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட உடனே ஹீரோயின் பதட்டமா போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி குழந்தைய கூட்டிட்டு மேல போயிடுறாங்க. டோருக்கு வெளியில நின்றுட்டு இருக்க சீஃபா மறந்துடுறாங்க. இவங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பட் ஹீரோயின் வராததுனால ஒரு வேலை யாரும் இல்ல போல அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஹீரோயினுக்கு உதற ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியா சில விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் காரனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவன் அதுக்குள்ள கார்ல ஏறி கிளம்பிடுறான். ஹீரோக்கு வேற அடிபட்டு இருக்கு. சோ வீட்டுக்கு போகாம நேரா ஆபீஸ்க்கு போறாரு. சீஃப் தான் அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, என்னோட தப்பு தான், அவனை நான் தப்பிக்க விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இவங்களும், பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் அவனோட விஷயத்துல நீ தலையிடாத, இனிமே இந்த விஷயத்த டீம் பி பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு கேள்வி கேக்குறாரு. இறந்து போன அந்த ப்ளூ ஹேர் செஸ்ட்லயும் தாமஸ் உடைய செஸ்ட்லயும் ரெண்டு விதமான டாட்டூ இருந்திருக்கும். அதை கூட இவர் ஃபோட்டோவில் பார்த்துருப்பாரு. ஸோ அதை பற்றி கேட்குறாரு. ஆனால் இவங்க அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேட்டோஸ்னா அவங்க விருப்பப்படி போட்டுக்கிறது தான், இதில் நீ சந்தேகப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மலுப்புறாங்க. சரின்ட்டு இப்போ ஹீரோ வெளியே வராரு. ஹீரோயின் வெளியே தான் நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்த ஃபோன் கால்னால ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதனால தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறப்ப கூட தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பல யோசனைகள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. பக்கத்துல ஹீரோவை காணோம். வெளியே வந்து எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. தம் பொண்ணையும் காணோம், ஹீரோவையும் காணோம். பயந்து போயிட்டு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்க போல. ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு காலங்காத்தால எங்கிட்ட சொல்லாம எதுக்காக வெளியே போனீங்க அப்படின்னு கத்துறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, உன் அம்மாக்கு என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி கத்துறா அப்படின்னு மினிக்கிட்டு கேக்குறாரு. அப்புறம் உள்ள போயிட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அப்பாவுடைய பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன் கார்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பட்டர்ஃபிளை லேடியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவங்களுடைய பொண்ணு. பக்கத்துல இருக்கிறது அவங்களோட பேத்தி. தன்னோட பேத்திக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற அவங்க பொண்ணுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. வேண்டா வெறுப்பாதான் உட்காந்துட்டு இருக்காங்க. தான் பொண்ணுக்காகவும் பேத்திக்காகவும் வாங்கின ட்ரெஸ்ஸையும் குடுக்கறாங்க. அதை வாங்கிட்டு அவ சொல்றா, அம்மா இதுக்கப்புறம் என்ன வந்து பாக்காதீங்க, அப்புறம் என் பொண்ணை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அப்பப்போ உங்களுக்கு அவளோட போட்டோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் பில்ல பே பண்ணலான்ட்டு போனா ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. யாரு என் பொண்ணான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. இவங்களும் வெளியே ஓடி போய் அது யாரா தேடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம சீஃப் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தப்பிச்சு போன அந்த ஜாப்பனீஸ் காரனுடைய ரூமுக்கு போறாரு. ரூம் ஃபுல்லா காலியா இருக்கு. ஆனா கடைசியா ஒரு லாக்கரை கண்டுபிடிக்கிறாரு. அதை எடுத்து காருக்குள்ள போட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், இப்போ இருக்கிற நம்ம வீடு சேஃப் இல்லை, ஸோ நம்ம வேற வீடு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிக்கு வராங்க. பட் அவங்க உள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இப்போ அவங்க இருக்கிற இந்த வீட்டை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரொம்ப ஆசாசையா வாங்கியிருப்பாங்க. அவங்களோட கனவுகளும் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி ஒரு வீட்டை விட்டுட்டு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கால் பண்றாரு. நான் இன்னைக்கு அப்பா கூட தான் இருக்கேன், அவர்கிட்ட எப்படியாவது பேசி உண்மையை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா ஆல்ரெடி இவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயம். அதனால அவர் நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு, அப்பா உங்களுக்கு அம்மா கடத்தபடி உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரு, உங்களுக்கு மிஸ் பார்க்க பிடிக்குமா இல்ல மிஸ் ஜெனைய பிடிக்குமான்னு கேக்குறாரு. ஆனா அவர் போதையிலையும் இறந்து போன அவருடைய ஒய்ஃப் பேர் தான் சொல்றாரு. இவர் மனசுக்குள்ள யார் தான் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ளவே அவர் மட்டையேறாரு. அப்புறம் போன் எடுத்து ரெண்டு பேருடைய போன் நம்பரையும் நோட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் அவனுடைய தம்பியும் இப்போ மிஸ் பார்க்க பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. மிஸ் பார்க்கும் கேக்குறாங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு. ஐயோ, எப்படி அப்பாவை பத்தி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் திருத்திருந்து முடிச்சுட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் நீ சொல்லு நான் சொல்லுன்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ரெண்டு பேருக்கும் கால் வந்து வெளியே கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணது கேபி தான். இப்போ ஜாப்பனீஸ் காரன் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா சீக்கிரவான்னு கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோவும் தம்பி கிட்ட நீ மிஸ் பார்க்க ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவனுக்குமே ஒரு போன் கால் வந்திருக்கும். அவங்க இப்போ மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் இப்போ இங்க வரலனா எனக்கு வேற சாய்ஸே இல்ல, உன் ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். வெளியே நின்று இவனும் கதறான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு. வேற வழியே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு மிஸ் பார்க்க அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோடைய தம்பியா இவங்க ரெண்டு பேரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னன்னா மிஸ் பார்க்க அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்து திட்டிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்த ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி, உன் தம்பி இந்த மாதிரி மிஸ் பார்க்க ஹோட்டல்லையே விட்டுட்டு தனியா ஓடி இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதை கேட்டு செம டென்ஷன் ஆகுறாரு. தம்பிய கண்ணாபின்னு திட்டிட்டு இருக்காரு. அவனும் சொல்றான், இங்க பாரு உனக்கு திடீர்னு வேலை வந்த மாதிரி எனக்கும் வேலை வந்துச்சு, அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். டே உனக்குதான் எந்த வேலையும் இல்லையேடா, உனக்கு என்னடா வேலை வந்துச்சு, இரு நேர்ல வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி காலை கட் பண்றாரு. இவரு காரை பார்க் பண்ணிட்டு இறங்க கரெக்டா அந்த ஜாப்பனீஸ் காரனும் ஹீரோடைய நெத்திலே கன்ன வைக்கிறான். ஹீரோவை கார்ல ஏற சொல்றான். அங்க வச்சே ஹீரோடைய கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பான் போல. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அவனோட கையில இருந்து கண்ணை வாங்கி அவன் மண்டையிலேயே ஒன்னு போட்டு மயக்கமாக்கிறாரு. இப்போ காரை எடுத்துட்டு பார்க்கிங்ல இருந்து வேகமா கிளம்புறாரு. அதே சமயம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர இவங்க மூணு பேரும் ஹீரோடைய காரை நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நிப்பாட்டாம வேகமா போயிடுறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, நம்மளை பார்த்தும் எதுக்காக காரை நிப்பாட்டாம போனாரு அப்படின்னு. ஹீரோக்கு தான் தெரியும், ஏன்னா பின்னாடி அந்த ஜாப்பனீஸ் காரனை புடிச்சு வச்சிருக்காரு. அவனை நேரா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி வச்சிடறாரு. கூடவே அவனோட கழுத்துல ஒரு கம்பியை கட்டி அந்த கம்பியில ஒரு வெயிட்டான பொருளையும் தொங்க விடுறாரு. அவனால சுத்தமா வழி தாங்க முடியல, கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோ அவனோட ரூம்ல இருந்து எடுத்த அந்த லாக்கரை எடுத்துட்டு வந்து பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவனும் வழியில சொல்லிடுறான். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கு, கூடவே ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு டைரியும் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல இது வரைக்கும் அவன் கொலை பண்ணவங்களோட லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அண்ட் அந்த குட்டி டைரியில இவன் கொலை பண்றதா இருந்த அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒருத்தவங்களோட பேரை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு, ஏன்னா அதுல இருந்தது சீஃப் ஓ உடைய பேரு. ஹீரோ கேக்குறாரு, இவங்களுடைய பேர் ஏன் இங்க இருக்கு, அவங்கள எதுக்காக நீ கொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் சொல்றான், நான் யாரெல்லாம் கொலை பண்ணுமோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க, அவங்கள நான் கொலை பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாரு. சரி இதெல்லாம் உன யார பண்ண சொன்னதுன்னு கேக்குறாரு. ஆனா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோ கோவத்துல கன் எடுத்து அவனோட காலையே ஷூட் பண்றாரு. இவனும் வழியில அவங்களோட பேரை சொல்றான். அவங்களோட பேரு மாயோங் ட்ரீம். இவரும் அதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி சீஃபா காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத கேமரா செட் பண்ணி இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பட்டர்ஃபிளை லேடி சீஃப்க்கு கால் பண்ணி திட்டுறாங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல பில்ல பே பண்ணது நீ தானே, இங்க பாரு தேவையில்லாம என்னையும் என் பொண்ணையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சீஃபும் சொல்றாங்க, நீ தானே சொன்ன என்ன பத்திரமா பாத்துக்கோன்னு. அதான் என்னோட வேலையை நான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த லேடி கோவத்துல அங்க இருந்து ஒவ்வொரு கேமராஸையா உடச்சிட்டு இருக்காங்க. சீஃப் கேக்குறாங்க, நீ இப்ப பயப்படுறதானே, உன் பொண்ணு கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்ட்டு உனக்கு பயம், உன்னாலதான் ஒரு இன்னசென்ட் குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்க, ஆனா அந்த கொலைய பண்ணதே நீ தானே. அதுக்கு அவளும் சொல்றா, இங்க பாரு அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம அந்த கேஸ்ல சஸ்பெக்டா புல்லட்டை பிடிச்சி அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீ என்ன ட்ரை பண்ணாலும் எதுவும் மாற போறது கிடையாது அப்படிங்கிறா. என்ன சொல்றியே, நீ மட்டும் என்ன நல்லவளா, நீயும் கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சீஃப் ஒரு மாதிரி எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்னும் நல்லவ கிடையாது, அதனாலதான் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சீஃப்க்கு பின்னாடியும் ஏதோ பெரிய சீக்ரெட் இருக்கும் போல. அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கீழ இருந்து ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க, அது அவங்களுடைய புல்லட்ஸ். அதுல ஒரு புல்லட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பையன், அவன் கையிலயும் கன்னை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. பட் அவன் யாரையோ பார்த்து சிரிச்சுட்டு கன்னை எய்ம் பண்ணி உட்காந்துருக்கான். அவன் ஷூட் பண்ணல, ஆனா பதிலுக்கு முன்னாடி இருந்த யாரோ அவனை ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் அவனோட கண்ணு கிட்டயே உரசிட்டு போயிருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அந்த காயம் தெலும்பா மாறி பெருசான அந்த குட்டி பையனை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் கொரியாக்கு வரான். நேரா ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிக்கிற டாக்ஸில ஏற போறான். உடனே ஒரு லேடி வந்து கத்த ஆரம்பிக்கிறா, ஏண்டா நாங்க டாக்ஸிக்காக இவ்வளவு நேரம் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்த உடனே ஏறிப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பார்த்தா டாக்ஸிக்காக ஒரு பெரிய லைனே நிக்குது. பின்னாடி போப்பா அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மாசா வந்து இறங்கினவரை தமாசாக்கி பின்னாடி தள்ளிட்டாங்க. இவரும் டென்ஷன்ல சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறாரு. உடனே அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு அந்த சிகரெட்டை வாயில இருந்து எடுத்துட்டு, இது ஏர்போர்ட், இங்க சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. இவரும் சரிங்கிறாரு, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. கட் பண்ணா இப்போ இவ போக வேண்டிய டாக்ஸில தான் இவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா ஏண்டா ஹெல்ப் கேட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனுஷன் அந்த பொண்ணு அவ்வளவு பாடுபடுத்துறா. போன் கேமராவை பிடிக்க சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இதுல சும்மா இல்லாம வளவள கொலகொலன்னு பேசிக்கிட்டே இருக்கா. நான் ஒரு க்வெஸ்டின் கேக்கட்டுமான்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பார்க்க போறேன், அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவரும் சொல்றாரு, ஒருவேளை நீங்க மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறீங்க போல. அவ சொல்றா, அதுதான் இல்ல, அவர் நல்லவர் தான், பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருப்பாரு, ஆனா அவர் பண்ண ஒரு விஷயத்தினால்தான் நாங்க பிரிஞ்சோம் அப்படின்னு அவருக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரால் அதெல்லாம் கேட்டுட்டு அங்க உட்கார முடியல, அதனால கேக்குறாரு, நான் வேணும்னா டாக்ஸி விட்டு இறங்கிக்கிட்டுமான்னு. அவளும், ஏன் அப்படி கேக்குறீங்க, ஒருவேளை நீங்களும் இந்த ஆம்பளைங்க சைட்ல இருந்து தான் யோசிக்கிறீங்களா அப்படின்னு இப்படி மறுபடியும் அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த பொண்ணு இறங்கிடுறா.
எப்பா தொல்லை போயிருச்சுடா அப்படின்னா அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அந்த பொண்ணு இப்ப எங்க போறானா, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான். நம்ம ஹாரியோட எக்ஸ் ஒய்ஃப் தான் அவ. ஹாரிய பாத்துட்டு சில ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் குடுக்கறா. அவ கேக்குறா, எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஹாரியும் என்னன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, எனக்காக நீ ஒரு ஆளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறா. இத கேட்ட உடனே அவரும் ஷாக் ஆகுறாரு. இங்க கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. அந்த ஜாப்பனீஸ் காரனுடைய டைரியில சீஃப் ஓ உடைய பேர் இருந்திருக்கும். சோ என்ன பண்றாருன்னா, நேரா சீஃப் ஓவை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தயங்காம எங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் கேட்குறாங்க, என்ன திடீர்னு ஏமல அக்கறன்னு. பட் ஹீரோ சீஃபோட உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலை. பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்லை நீங்க என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கீங்க, ஆபத்தான வேலையைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவை பாக்குறதுக்காக மிஸ் பார்க் அங்க வந்திருக்காங்க. அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பசங்களும் தான் என்ன மீட் பண்ண வந்தாங்க, பட் அன்னைக்கு அவங்க என்கிட்ட எதுவுமே பேசல. அண்ட் இன்னைக்கு உங்களுடைய சின்ன பையன் என்னை வந்து பார்த்தான். அவன் உங்களை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறான், அதுவும் உங்க பர்த்டே பார்ட்டியை நினைச்சு. ஏன்னா அவனுக்கு நீங்க யோசிக்கிற விஷயம் புரிஞ்சிருக்கு. உங்களால உங்க ஒய்ஃபோட இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியலங்கிற விஷயத்த அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. உங்க ஃபேமிலிக்காகவாவது உங்க பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ தம்பியை காமிக்கிறாங்க. அவனா உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான், அதுவும் பிரிட்ஜு கிட்ட. அதுலயும் கயா வேற இப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு நீ நல்ல வேலை பண்ணப்போ மிஸ் பார்க்கு கிட்ட நீ என்ன விஷயம் பேசணும்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவங்க இங்க வந்துட்டு அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அப்பா பர்த்டே பார்ட்டிக்கு வரன்னு ஒத்துக்கிட்டாரு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மெசேஜ் பண்றான், இங்க பாருப்பா நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீயே இங்க வந்துரு அப்படிங்கிறான். அவனா அந்த மெசேஜை பார்த்து உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜாப்பனீஸ் காரனை வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அவன் செத்து கிடக்குறான், யாரோ அவனை ஷூட் பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு புரியல, இது யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் இவன் இறந்து போன போட்டோவை யாரோ சீஃப்க்கு அனுப்பியிருக்காங்க, அதை இப்போ சீஃப் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் அவனை கொல்ல சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அப்பாவுடைய பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஹீரோ தம்பி மட்டும்தான் இல்ல, கயாவும் அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துருவான் அப்படின்னு கிளம்புறாங்க. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க, கெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோடைய தம்பி மட்டும் காணோம். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவன் ஏதாவது ஆபத்துல இருப்பானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோயின் போனை பார்த்து கத்துறாங்க. உடனே எல்லாரும் வந்து என்னன்னு கேக்குறாங்க. பார்த்தா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு பில் வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த பேமெண்ட் கார்டை ஹீரோ தம்பிக்கிட்டு தான் ஹீரோயின் கொடுத்திருப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப அவன் ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வாங்கியிருக்கான். ஹீரோயினும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் அம்மாவோட கலரை பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அவன் எதுக்காக அம்மாவோட கல்லறைக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்ப யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் ஒத்துக்கல, ஏன்னா பர்த்டே பார்ட்டியில கண்டிப்பா யாராவது இங்க இருக்கணும். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க இல்ல, அவன் இல்லாம இந்த பார்ட்டியே ஃபுல்ஃபில் ஆகாது. கயாவும் ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அவனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து கார்ல ஏறிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பி அந்த கல்லறை பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். இவங்களும் அங்க வராங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. வந்த அவங்க அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எவ்வளவு டைம் உனக்கு கால் பண்றது, சொல்லாம போவியா போவியான்னு அடிக்கிறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் சொல்றாரு, இப்போ ஹீரோயினை பாக்குறதுக்கு அப்படியே என்னோட அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்கிட்டையும் உட்காந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, இவன் பணம் போட்டு பணம் எடுக்கிற ஏதோ ஒரு சூதாட்டத்துல ஈடுபட்டு இருக்கான். அதுல இவனுக்கு நினைச்ச காசு கிடைக்காம ரொம்பவும் கம்மியா தான் அந்த காசு கிடைச்சிருக்கு. ஹீரோ கேக்குறாரு, சரிடா அந்த காசை வச்சு என்ன வாங்கணும்னு நினைச்ச? அவனும் திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கத்துறாரு. அவனும் எந்திரிச்சு, நான் இதை தான் வாங்கினேன் அப்படின்னு தரைய கை காட்டுறான். அப்பா நீங்க சொல்லுவீங்கல்ல, அம்மா புதைச்ச இடத்துலயே என்னையும் புதைங்கன்னு. அதான் உங்க பர்த்டே அன்னைக்கே அம்மா புதைச்ச இடத்துலயே உங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கினேன். நான் காசு விஷயத்துல ஏமாந்துட்டேன் ஒத்துக்கிறேன், ஆனா நான் வந்த பணத்துல உங்களுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே எல்லாரும் வாய புலகிறாங்க, அட பாவி அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் புலம்புறாங்க, இவ்வளவு காசு ஏமாந்துட்டு வந்துட்டானே அப்படின்னு. கட் பண்ணி இப்ப எல்லாருமே பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அங்க இருந்த ஒர்க்கர்ஸும் சொல்றாங்க, உங்க டைம் முடிய இன்னும் 18 minutes தான் இருக்கு அப்படின்னு. ஏதோ அவ்வளவு நேரம் இருக்கா அப்படின்னு அதை கூட பாசிட்டிவா எடுத்துட்டு கெடுச்சா அந்த சின்ன டைம்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இருக்கிற அந்த சின்ன டைம்ல கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீனை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். வீட்டுக்கு போறப்ப கூட வைப்லயே தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ, ஐயோ என் போனை கார்லயே விட்டுட்டேன், எடுத்துட்டு வர அப்படின்ட்டு போறாரு. இப்ப ஹீரோயினும் மினியும் தான் லிப்ட்ல ஏறி மேல போயிட்டு இருக்காங்க. லிப்ட் ஓபன் ஆகி வெளியே வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியில இவன் நிக்கிறான்.
ஹீரோயின் இவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீ இப்ப கூட மாறாம இருக்க யூரா அப்படிங்கிறான். கூடவே 27 அப்படின்ட்டு ஒரு நம்பரையும் சொல்றான். உன்னோட பொண்ணு மினி தானே இவ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டச் பண்ண போறான். ஆனா ஹீரோயின் குழந்தைய ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டு அவனை ஒரு மாதிரி முறைச்சிட்டே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் யாரையோ பார்த்து கண்ணை எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் பார்த்தும் இல்ல, இவங்களுக்கு முன்னாடி கண்ணை எய்ம் பண்ணி உட்காந்துருந்த இவனை பார்த்துதான். ஆக்சுவலா இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கா என்னன்னு தெரியல. அன்னைக்கு அவன் அவனுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயினை பார்த்துதான் சிரிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை ஷூட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு ஷூட் பண்ண அந்த காயம் தான் இப்ப தழும்பா மாறி அவன் முகத்துல இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை பாக்குறேன். அண்டில் தன், டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி.